ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸ்டோரி அண்ட் மேக்கப் இது ரெண்டும் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், லைக் ஃபிக்ஷனல் அண்ட் இந்த கொஞ்சம் த்ரில்லர் மிஸ்ட்ரி கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து இந்த அனிமேஷன் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின் தான் வந்து இந்த எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரியான எபிசோட்ஸையே நெக்ஸ்ட் வந்து வீடியோஸில். எபிசோட்ல வந்து நம்ம ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இந்த லுக்கை தான் கிளியர் பண்ண போறோம். ஒரு ரெட் ஐ ஷேடோ அண்ட் நியூட் பிங்க் கைண்ட் ஆஃப் ஒரு வெரி லைட் மேக்கப் லுக். ஸோ வந்து இந்த ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு பில்லியனர் ஆனா அப்படின்றது புரியும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டோரி வந்து லீசான்ற பொண்ணை பற்றி. அவளுக்கு வந்து தலையில் அடிபட்டு அவள் வந்து கோமாக்கு போயிடுறா. அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் எப்படி அவள் வந்து ஒரு பில்லியனர் ஆனா அப்படின்றது தான் ஸ்டோரி லைன். இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டில். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லீசாவை காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு பெட்டில் படுத்திருக்கா. அவள் எந்திரிக்கும் போது வந்து அவளுக்கு வந்து ஹெட்ல வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி முற்றி அவள் பார்க்குறப்ப நான் இப்போ எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு ஒரே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கா. அவளை சுற்றி வந்து ரொம்ப நிறையா கிளிட்டர்ஸ் ஆகிற மாதிரி கோல்டு, அதுக்கப்புறம் அவளை சுற்றி ஒரு பெரிய டிவி அண்ட் நல்ல வெல்வெட் கர்டைன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்படியே அவள் சுற்றி பார்த்துட்ருக்கும் போது அப்போ வந்து கதவை திறந்து ரெண்டு பெரியவங்க வர்றாங்க. அவள் வந்து அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவங்க சடனாக கதவை திறந்து வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்ததுமே வந்து அவள் கன்ஃபியூஸ்டாக கேட்குறா, நீங்கள் யார், நான் எங்கே இருக்கேன், என்னோடய பேரண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்து உன்னோட பேரண்ட்ஸ், நீ வந்து ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் ரொம்ப கோமா பதில் சொல்கிறா, என்னோட பேர் லீசா, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த வயசானவர் சொல்கிறாரு, உன்னோட பேர் லீசா கிடையாது, உன்னோட பேர் ஜிஹான் கனான், நீ தான் வந்து எங்களோட டாட்டர், நம்ம இந்த வீட்டில் தான் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுறா, அவள் அந்த பெட்லேயே திரும்ப போய் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து படுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. பெட்டில் படுத்ததுக்கப்புறமா அவளோட ஃபோனை வந்து அவள் தேடுறா அவள் பாக்கெட்டில். பட் அவளோட பாக்கெட்டில் வந்து அவளோட ஃபோன் இல்லை. ஸோ வந்து அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து அவளை நோக்கி வராரு. வந்துட்டு, ஜிஹான், நீ வந்து தலையில் வந்து பயங்கரமாக அடிபட்டு இருக்க, ஸோ உனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹார்ஸில் போகும்போது உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதனால தான் உனக்கு வந்து இப்படி மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவள் யோசிக்கிறா, ஹார்ஸா, எனக்கு ஹார்ஸே இது வரைக்கும் ஓட்ட தெரியாது, நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு ஹார்ஸில் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவளுக்கு வந்து இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸோ திரும்ப அகைன் அவள் வந்து பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெளியே எழுந்திரிச்சு வரா. வெளியே வரும்போது அவள் நோட்டீஸ் பண்ணுறா, அவள் இருக்க வீடு வந்து ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. அவள் வெளியே வரும்போதே ஒரு மெய்ட் வந்து அவளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவளுக்கு குட் மார்னிங் விஷ் பண்ணிவிட்டு. ஸோ அவள் என்ன நினைக்கிறா அந்த டைம்லனா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு சாப்பிட்டுட்டு நம்ம முதல் இடத்த காலி பண்ணிடணும், நம்ம லைஃப்பில் என்ன தான் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே போய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டு முடிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சு அவள் வந்து டோரை நோக்கி போயிட்டுருக்கா. அவள் டோரை நோக்கி போகும்போது வந்து ஒரு யங்கான ஒரு ஹேண்ட்ஸம் பையன் வந்து அவன் முன்னாடி வரான். வந்து, ஜிஹான் நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரே ஹாப்பி ஆகிடுறா. பட் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, நம்ம தான் ஜிஹானே இல்லையே, ஏன் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து டோரை நோக்கி ஓடி போகிறா. எப்படியாவது வெளியே போயிடுறோம், நம்ம எஸ்கேப் ஆகி, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி விட்டுட்டு வேகமாக போகிறா. அந்த பையனும் பின்னாடிலேருந்து கத்த ஆரம்பிக்கிறான், ஜிஹான் நில்லு, எங்கே போகிற, திரும்ப வா, திரும்ப வான்னு கத்திட்டு இருக்கான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த வாசலில் இருக்க கார்டனில் வந்து அவங்க அப்பாவும் கார் எடுத்துகிட்டு வர்றாரு. நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் திரும்ப வந்து அவள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் ஹேண்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ணுறா கதவை. அப்போ நோட் பண்ணுறா, அந்த கதவில் இருக்க ஹேண்டில் கூட வந்து கோல்டில் ஆயிருக்கு. எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸ்டோரிஸில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும், டோரோட ஹேண்டில் கூட வந்து கோல்டில் போட்டிருக்காங்களா, அவ்வளோ பணக்காரனுங்களாடா நீங்கள் அப்படின்லாம் தோணுச்சு. ஒரு அதை பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அவள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. நின்று வந்து, உனக்கு வந்து அடிபட்டுருச்சு தலையில், நீ வந்து ஹார்ஸ் ரைட் போகும்போது உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதனால தான் உன் மெமரி லாஸ் ஆகிடுச்சு, நாங்கள் தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உனக்கு, நீ எங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த பையனும் வந்து, நான் தான் ஆலிவர், நான் வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து உனக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு மெமரி வந்து திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு அவன்
அவள் சொன்னதும் வந்து அப்படியே அவள் மெல்ட் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ஓகே சரி இதுதான் நம்ம லைஃப் போல் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி அவளும் ஒரு ஹாப்பி ஆகிடுறா. அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்புறத்துலேருந்து அந்த ஜிஹானாவே வந்து அவள் வாழ ஆரம்பிச்சிட்டா. அவள் ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே ஒரு பெரிய வந்து ஒரு ஃபேன்சி காரில் தான் போவாள். ரெண்டு பாடி கார்ட்ஸ், பர்சனல் பாடி கார்ட்ஸ் அவள் கூட எப்பயுமே இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து அவள் ரொம்ப பாப்புலரான ஒரு பொண்ணாக இருக்கிறா. அவளோட ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா பசங்களுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. அவளுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ரெயினர், ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்ட், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க. அவள் வந்து நிறைய ட்ராஃபீஸ் அதெல்லாம் வாங்குறா. டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்கா. அந்த ஸ்கூல்லையே வந்து ரொம்ப பாப்புலரான பொண்ணாக ஆயிடுறா. அவள் வந்து அந்த லைஃபவே அப்படியே என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் வந்து அவள் வீட்டில் வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அவள் வழி தவறி வந்து வேறு ரூமுக்குள்ளே போயிடுறா. ஏன்னா அந்த பேலஸ் வந்து ரொம்ப பெருசு, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ வந்து வழி தவறி வேறு ரூமுக்கு போயிடுறா. அந்த மாதிரி வேறு ரூமுக்கு போகும்போது ஒரு ரூமில் வந்து நிறைய லேடிஸ் உட்காந்து ஒரு வீலை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அவள் எல்லாருமே அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த பிளேஸே. ஸோ வேகமாக வெளியே வந்துடுறா. அப்புறம் வந்து நின்றுட்டு இந்த இடத்துல தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, பட் இங்கே என்ன தான் இருக்குது, நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவள் போய் இன்னொரு ரூமை திறக்கிறா. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட திங்ஸாக இருக்குது, ஏதோ டாய்ஸாக இருக்குது, குட்டி குழந்தை படுக்கிற கிரிப் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவளுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ரொம்ப. ஸோ வந்து அவள் நின்றுட்டுருக்கா, அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா. அப்போ வந்து அந்த அம்மா வந்து கேரக்டர் உள்ளே வராங்க. வந்து நீங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வழி தவறி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேக வேகமாக போயிடுறா. அந்த லேடியும் வந்து அந்த டோரை வந்து வேகமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டே வந்து அவள் ஆலிவரோட ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்கா அவங்க ஸ்டேபிளில். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து உள்ளே வராரு. உள்ள வந்துட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு ஆலிவரோட. அது வந்து தூரத்தில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கேட்குது அவளுக்கு. ஸோ வந்து அவள் ஹார்ஸை முன்னாடி எடுத்துக்கிட்டு போறா. என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் அவளோடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து அவன் இல்லை நான் போலீஸை கூப்பிட்டுருவேன், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஆலிவர். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாடி கார்ட்ஸும் வந்துடுறாங்க. ஸோ அவர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிளம்ப ஆரம்பிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அவளை லிசாவை வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அகெயின் அண்ட் அகெயின் வந்து அவள் கிரியேட் ஆகுது. அவள் வந்து நார்மலாக வந்து அந்த லைஃப் வாழ ட்ரை பண்ணாலும் அவளை சுற்றி ஏதோ நடந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அந்த கன்ஃபியூஷனோடயே வந்து அவள் வீட்டுக்குள்ளே போறா. போகும்போது வந்து அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு கம்மியான வாய்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வரவும் அவள் பேசுகிறத வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவகிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னை வந்து நாங்கள் ஒரு புது ஸ்கூலுக்கு, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு இருக்கோம். அங்கே நீ போனேன்னா தான் நீ கரெக்டான யூனிவர்சிட்டிக்குள்ளே, நல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு வந்து அங்கே கோச்சிங் கொடுப்பாங்க. உன் கூட வந்து ஆலிவரும் வரான் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆலிவர் வந்து அவளுக்கு இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டான். ஸோ ஓகே இவனும் வரானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. புது ஸ்கூல்லையும் வந்து லீசா வந்து ரொம்பவே சீக்கிரமாக எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறா. அவள் கூட வந்து நிறைய பேர் வந்து ஹேங் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவளுக்கு வந்து எல்லாமே நல்லா செட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது அவள் கிளாஸில் இருக்க பென்னுன்ற ஒரு பையனுக்கு அவள் மேலே வந்து அவளுக்கு வந்து அவன் மேலே க்ரஷ் வருது. அவன் கூட டேட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ட்ரீம் பண்ணிக்கிறா அந்த பையன் கூட. ஒரு நாள் வந்து அவங்க கிளாஸ்க்கு புதுசாக ஒரு பொண்ணு வரா. அவளோட பேர் வந்து பிரிட்டனி அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்ததுமே வந்து இவளுக்கு வந்து அவள் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ரெண்டு பேருமே வந்து ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா லீசா போய் வந்து இந்த மாதிரி வந்து நீ என் கூட வந்து உட்காரியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறா. அவங்க வந்து சீக்கிரமாகவே ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க வந்து பேசும்போது என்ன தெரிய வருதுன்னா இந்த பிரிட்டனி வந்து ரொம்ப வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. ஸோ லீசா என்ன முடிவு பண்ணுறான்னா நம்ம வந்து அவளுக்கு வந்து நம்ம அவளுக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுப்போம். அவள் வந்து ரொம்ப புவர் கேர்ளாக இருக்கா. ஸோ நம்ம வந்து அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வந்து தேவைப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறா. வாங்கி கொடுத்துட்டு வர்ற வழியில் என்ன ஆகுதுன்னா பென்னுன்ற அந்த பையன், லீசாவுக்கு பிடிச்ச பையன் வரான். வந்துட்டு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹாய்னு வந்து லீசா சொல்கிறா. அதுக்கு வந்து அவன் வந்து லீசாவை தள்ளி விட்டுட்டு நான் வந்து பிரிட்டனியை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட பேச ஆரம்பிச்சிடுறான். அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுது. இந்த மாதிரி என்ன இவன் வந்து இவ கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரியான ஃபீல் ஆகிடுது அவளுக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து பிரிட்டனி வர்றா. லீசா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு வரும்போது எல்லாருமே அவளை தான் பார்க்குறாங்க. யூஸ்வலாக வந்து லீசாவை தான் எல்லோரும் பார்ப்பாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த இடத்துல இவளை எல்லாரும் பார்க்கவும் இவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்திருந்தது. கிளாஸ்லலாம் கூட எப்போவுமே லீசா தான் ஃபர்ஸ்ட் வருவா, பட் வந்து இப்போ வந்து பிரிட்டனி ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி நிறைய
ப்ராப்ளம்ஸ் நடக்க நடக்க வந்து லீசாவுக்கு இவன் மேலே ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வந்து பிரிட்டனியை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. லஞ்ச் கூட வந்து அவள் கூட சாப்பிட்றதில்லை, தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி பென்னும் அவள் சைடு போக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு போய் நம்ம பாவப்பட்டோமே, இவளை வந்து நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. யோசிச்சிட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து டென்னிஸ் தான் ஒரே வழி. நம்ம வந்து இவளை வந்து ஸ்கூல் ஃபுல்லாக கேதர் ஆகிருக்கும் போது ஒரு டென்னிஸ் மேட்ச் ப்ளே பண்ணி இவளை ஜெயிச்சு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. எல்லாமே ஃபுல் ஸ்கூலும் கேதர் ஆகிருக்கப்போ ஒரு டென்னிஸ் மேட்ச் வந்து பிரிட்டனியும் லிசாவும் விளையாடுறாங்க. விளையாடும் போது ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருக்கப்போ பிரிட்டனி வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து ஒரு பால் அடிக்கிறா. அப்போ வந்து அது லீசா ஹெட்டில் வந்து பயங்கரமாக பட்டு பயங்கரமாக அவள் கீழே விழுந்துடுறா. அவள் தலையில் பயங்கரமாக அடிபட்டது. அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவளுக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம் வந்த மாதிரி அவளுக்கு வந்து காட்டுறாங்க. அவளுக்கு வந்து மெமரிஸ் எல்லாம் வந்து திரும்ப ரீகெயின் ஆன மாதிரி காட்டுறாங்க. லீசாவுக்கு வந்து மெமரி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரியுது இந்த பிரிட்டனி வந்து அவளோட தங்கச்சி தான். அவளோட ஃபேமிலி வந்து என்ன இருக்குது அதெல்லாம் அவளுக்கு தெரியல, பட் பிரிட்டனி வந்து அவளோட தங்கச்சி அப்படின்றது அவளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன பண்ணுறா, ஸ்கூலில் வந்து பிரிட்டனியை வந்து அவள் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். பிரிட்டனி வந்து திரும்ப திரும்ப வரா. இந்த மாதிரி வந்தும் வந்து அவள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து வந்து பிரிட்டனியை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த ரெண்டாவது வாரத்தில் வந்து பிரிட்டனி வந்து நிறுத்தி கேட்குறா, என்ன தான் ஆச்சு, ஏன் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு பழைய மெமரிலாம் வந்துருச்சு, நான் வந்து நம்ம ஃபேமிலியோட வரவே மாட்டேன், இந்த ரிச்சான ஃபேமிலி கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. அதுக்கு வந்து பிரிட்டனி சொல்கிறா, நீ வந்து அது என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து இந்த கனான்ஸோட வந்து வாழணும், நானும் அந்த ரிச்சான லைஃப் வாழணும், நீ உன்னோட அந்த பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணு, நானும் அங்கே வந்து எப்படியோ வாழணும், நீ வந்து இதுக்கு மட்டும் ஒத்துக்கலன்னா வந்து உன்னை எப்படி அங்கேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் மிரட்டுறா. ஸோ லீசாவும் வந்து அவங்களோட அந்த பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவளை வந்து பிரிட்டனியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரதுக்கு ஒத்துக்கிட்டா. லீசாவோட பக்கத்து ரூம்லேயே வந்து பிரிட்டனிக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸ்பேஸை. அவளுக்கு வந்து லீசாவுக்கு வந்து ஸ்கூலில் காலேஜில் வீட்டில்னு வந்து பிரிட்டனியோட டார்ச்சர் வந்து தாங்க முடியல. அவள் வந்து ரொம்ப வந்து சேட் ஆகிடுறா. முன்னாடி மாதிரி அவள் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓகே, நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளோட அம்மாட்ட போய் என்ன நடக்குது ஏது நடக்குது, அவளோட பயாலஜிக்கல் மதர் அவளோட பெத்த அம்மாட்ட போய் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அவள் இருந்த வீட்டுக்கு வந்து அவள் போகிறா. போனால் அது வந்து ரொம்ப டஞ்சனாக, அவள் முன்னாடி அவளுக்கு ஞாபகம் இருந்ததை விட ரொம்ப வந்து வஸ்ட்டாக இருக்குது. டோர் வந்து திறந்து கிடக்கு. அவள் திறந்து உள்ளே போகும்போது அவளோட அம்மா வந்து அதில் படுத்திருக்காங்க. லீசா வந்து சொல்கிறா, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தொலைஞ்சு போன பொண்ணோ இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி ஹாப்பி ஆவாங்களோ அந்த மாதிரி எந்த ஹாப்பினஸுமே இல்லை. அவங்க வந்து எதுக்கு வந்த, நீ மொதல் போ அப்படின்ற மாதிரி அவளை துரத்த ஆரம்பித்தாங்க. நான் தான் வந்து கம்பெனிக்கு உன் தங்கச்சியை அனுப்பினேன், இல்லை நீ எங்கே இரு, எதுக்கு வந்த, மொதல் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவளை துரத்தி அனுப்பிடுறாங்க. அவன் மைண்டில் வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஓடுது. என்ன இது வந்து நம்ம அம்மா வந்து நம்மளை இவங்களுக்கு தான் தெரிஞ்சு தான் நம்மளை தூக்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம போய் கெனான்ஸ்ட்டை வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. லீசா வந்து கெனான்ஸ் கிட்ட கேட்கலான்னு கதவை திறந்து உள்ளே போகிறப்ப பிரிட்டனிக்கு வந்து அவங்க வந்து கிராண்டாக பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்து பிரிட்டனியும் அப்புறம் ஆலிவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறத வந்து லீசா பார்க்குறா. பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி, நீ மொதல் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து கோவமாக, நீ வந்து அவன்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஏன் என்ன பண்ணுவ அப்படின்னு இவ கேட்குறா. நான் வந்து போய் பார்த்தேன், நம்மளோட அம்மாவை பார்த்தேன், அவங்க வந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறா. கேட்கும்போது அதுக்கு வந்து பிரிட்டனி சொல்கிறா, அம்மா வந்து அப்பா போயிட்டாரு, போனதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து பணம் எதுவுமே இல்லை வாழ்றதுக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காத குழந்தைய கொடுக்கணுன்ற கட்டாயத்தில் இருந்தாங்க யாருக்காது. ஸோ வந்து பணத்துக்காக உன்னை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்ட்டியில் எல்லார் முன்னாடியும் கத்துறா. ஸோ வந்து அவளுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. கெனான்ஸ் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இவ உண்மையை போட்டு இப்படி உடச்சிட்டாலே, இவ்வளோ ஹார்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. லீசா பிரிட்டனியோட அம்மா வந்து உள்ளே ரொம்ப கோவமாக வராங்க. கோவமாக வந்துக்கிட்டே வந்து கத்துறாங்க கெனான்ஸ் கிட்ட, ஃபஸ்ட்டு என் பணத்தை கொடுங்க, உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை, அதுக்காக தானே என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் தூக்கி கொடுத்தேன், ஃப்ரீயாக நீங்கள் குழந்தைங்களை வச்சுக்க முடியாது, ஃபஸ்ட்டு என் காசை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து கத்துறா. அப்போ வந்து அப்போ தான் லீசாவுக்கு புரியுது, ஓகே இவங்களுக்கு வந்து சில்ட்ரன் பெற்றுக்க முடியாது போல், ஸோ அதனால தான் நம்ம அம்மா வந்து நம்மளை காசுக்காக தான் தூக்கி கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிடுறா. அதுக்கு வந்து கெனான்ஸ் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து இதை வந்து தனியாக பேசிக்கலாம், இதை வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டாக பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா வந்து பயங்கரமாக கத்திட்டே இருக்காங்க. அப்போ வந்து பிரிட்டனி வந்து இன்டர்ஃபியர் பண்ணி என்ன சொல்கிறா, எனக்கு வந்து போதிய அளவு இந்த மந்த் அவங்க செலவு பண்ணிட்டாங்கம்மா, ஸோ நீ வந்து மணி கொடுக்கலன்னா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறா.
இந்த மந்த் எனக்கு நல்லா செலவு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து பிரிட்டனியும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கப்ப வந்து லீசாவுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், என்னது மந்த்லி பேமெண்ட்டா, என்னடா இது நம்மளை வச்சு என்னடா விளையாடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் ரொம்ப சேட் ஆயிடுறா. என்னடா பணத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சேட் ஆயிடுறா. இவங்க எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஒரு வயசானவர் வந்து ரொம்ப கோமா உள்ள வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்க்கவுமே லீசாவுக்கு ஞாபகம் வருது, இவர் தானே வந்து நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து வந்தவர், ஓகே இவர் தான் நம்மளோட அப்பா அப்படின்றது அவளுக்கு வந்து நினைவுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பித்தவொடனே என்ன பண்ணுறா, அவள் வந்து பார்க்குறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறா. அப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயங்கரமாக கத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பா சொல்கிறாரு, நாம் ரெண்டு பொண்ணுங்களையுமே நீ வந்து கொடுத்துட்ட அப்படின்னா அதை வச்சு பணம் பார்க்குறேன்னா எனக்கும் என்னோடய ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பாக கத்த ஆரம்பிக்கிறாரு. லீசாவுக்கு வந்து இதை பார்த்து ரொம்ப கவலையாக இருக்குது, மணிக்காக தான் இது வந்து இவங்க எல்லாம் பண்ணுறாங்களா, இது வந்து ரொம்ப ஒரு கவலைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. அப்போ வந்து அந்த அந்த அம்மா அந்த கனான்ஸ் அந்த பேரண்ட் வந்து லீசாவை பார்த்து, பாரு உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாரு, அவங்க வந்து மணிக்காக எவ்வளோ கிரேஸியாக நடந்துக்கிறாங்கன்னு பாரு, பட் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு குழந்தை இல்லாதனால நாங்கள் வந்து உண்மையிலே வந்து உங்கள் ரெண்டு பேரையுமே குழந்தையாக தான் நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேரண்ட்ஸையும் காட்டுவாங்க, இந்த கெனான்ஸையும் காட்டுவாங்க, அவங்க வந்து பணத்துக்காக அடிச்சுக்கிற மாதிரியும் இவங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்க மாதிரியும் காட்டுவாங்க. அதை வந்து ரொம்பவே அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன் வந்து. ஸோ வந்துட்டு பிரிட்டனியும் லீசாவும் அந்த மாதிரி ஒரு இந்த நடக்கிற சீன் எல்லாம் பார்த்துட்டு லீசா சொல்லுவா, இந்த மாதிரி கெனான்ஸ் கிட்டே எங்களை வந்து லீகலாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து எங்களை வச்சுக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, பணத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் எங்களை லீகலாக அடாப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவங்களுக்கு எதுவும் பே பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெனான்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு லீசா சொல்லவும் கெனான்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும், பிரிட்டனி எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஆகிடுவாங்க. அந்த பாடி கார்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து கதற கதற தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க லீசாவும் பிரிட்டனியும் வந்து ஒற்றுமையாக இருக்க மாதிரி, அப்புறம் பிரிட்டனிக்கு கொஞ்ச நாளில் மேரேஜ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறதா வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கோமாக்கு போய் வந்து அவ பில்லியனராக எந்திரிச்ச ஸ்டோரி இதுதான். இந்த மாதிரி அவளோட பேரண்ட்ஸ் அவளை அபேண்டன் பண்ணி அவளை வந்து ஒரு பில்லியனர்ஸ் கிட்ட வந்து வித்துடுறாங்க பணத்துக்காக, தென் ஃபைனலி அவங்க வந்து இவ்வளோ கிரீடியாக இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து லீகலாகவே அடாப்ட் பண்ணப்படுறா அந்த பேரண்ட்ஸால். இதுதான் ஒரு பொண்ணு கோமாலேருந்து பில்லியனரான ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே வந்து நம்ம வந்து பணத்தை விட நம்ம சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை தான் வந்து பெருசாக நினைக்கணும் அப்படின்றத தான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்ல வராங்க. என்றைக்குமே வந்து மணியை விட எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்க நம்மளோட சுற்றி இருக்க ஃபேமிலியை வந்து நம்ம பெருசாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்க. கண்டிப்பாக அதுதான் ட்ரூ. எப்போவுமே வந்து மணி இதெல்லாம் விட நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. இந்த ஸ்டோரியோட மாரலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதே மாதிரியான ஸ்டோரி எபிசோட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அண்ட் ஸ்டோரி பேசிக்கிட்டே நம்ம இந்த கிரியேட் பண்ண இந்த லுக், இந்த சிம்பிள் லுக், இந்த ரெட் ஐஷேடோ ஒத்து ஒரு பிங்க் நியூட் லிப்ஸ்டிக் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார், லீசா, பிரிட்டனி, பென், அதுக்கப்புறம் ஆலிவர், யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர் வந்து லீசா அண்ட் ஆலிவர் தான். அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. இதே மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். பாய் பாய்.